யூனிவர்சல் ஸ்கிரீனர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 பல சுவாரஸ்யங்களும் சில பல்பு மொமெண்ட்ஸாகவும் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இவங்க தான் வின்னர்னு ஆணித்தனமா 54 பிறகும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சீசன்னா அதுல இதுவும் ஒண்ணு. இந்த வாரம் போகபிசா வெர்சஸ் ஏலியன்ஸ் டாஸ்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, கூடவே கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடினதுனால லைட்டா ஃபன்னும் இருந்துச்சு. இந்த சீசன்ல சாதுவையும் கொஞ்சம் மிரல வச்ச பெருமை இந்த டாஸ்க்ல தான் நடந்துச்சு. வேற ஒரு ஹவுஸ்மேட்ஸ்னால எஸ்கேப் ஆயிட்டு இருந்த ஒருத்தவங்களை தனியா யோசிக்க வச்சு விளையாட வச்சதும் இந்த டாஸ்க் தான். மேன் ஹேண்ட்லிங்கும் இருந்துச்சு, சாதுரியமும் இருந்துச்சு, கோமலைத்தனமும் இருந்துச்சு, கோபமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நேத்திக்கு எபிசோட்ல ஆஸ் யூஷுவல் கமல் சார் ரொம்ப அழகா அவர் ஸ்டைல்ல கொஞ்சம் பேரை வருத்தம் எடுத்தாரு, சில பேரை சேவும் பண்ணாரு. இவ்வளோ நாளா கோட்டால இருந்த ஒருத்தவங்களுக்கு இந்த வாரம் மக்கள் டாட்டா சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் எவிக்ட் ஆகிற குயின்சி ஸ்டான்லி பத்தின ஒரு பயண வீடியோ தான் இது. எல்லா சீசன்லையும் கியூட்டான ஆக்ட்ரஸ் கேட்டகரியில் ஒருத்தவங்க உள்ள போகிறது வழக்கம். அப்படி லான்ச் அப்பவே ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனோட ஸ்பெஷலாக என்ட்ரி கொடுத்த ஒரே கண்டெஸ்டன்ட்னா அது குயின்சி தான். கமல் சார் கிட்ட ஆன் ஸ்டேஜில் நானாவே இருக்க போறேன்னு சொன்னவங்க ஒரு புதிர் பெட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு பிரின்சஸ் கணக்கா உள்ள போனாங்க. எந்த சீசன்ல எடுத்துக்கிட்டாலும் வீட்டுல இருந்த 56 நாளுமே பிக் பாஸோட லிட்டில் பிரின்சஸாவே இருந்தவங்கனா அது இவங்க மட்டும்தான். இவங்க கிட்ட எதையும் பெருசா எதிர்பார்க்க கூடாதுன்னு இவங்களோட இன்ட்ரோ ஏவிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க. ஆமாங்க, நான் அழமாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு இவங்க ஆல்ரெடி டே ஒன்லயே சொல்லிட்டாங்க. அதனால கோபத்தையும் எதிர்பார்க்க முடியாது, எமோஷன்ஸையும் எதிர்பார்க்க முடியாது. அப்போ டாஸ்க் அண்ட் கேம்னு நீங்க கேட்குறீங்க, அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. இவங்களுக்கான தனி சலுகை தான் அது. ஃபர்ஸ்ட் டேவே சீக்கிரமா கனெக்ட் ஆகலன்னு வீட்டுக்கு வெளியில பனானா பெட்டுக்கு அனுப்பி வச்சவங்கல இவங்களும் ஒருத்தவங்க. அதுக்கு பிறகுதான் கிளப் ஹவுஸ் டாஸ்க்ல இவங்க கிளீனிங் டீம்ல இருந்தாங்க. ஆமாங்க, நம்புங்க, இருந்தாங்க. ஹவுஸ் கிளீனிங் டீம்ல தான் இவங்க இருந்தாங்க. பிறகு டான்ஸ் மேரத்தான் டாஸ்க்ல ஆயிஷா கூட சேர்ந்து ஒரு செமையான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க. பார்க்கவும் நல்லா கியூட்டா இருந்துச்சு. எல்லா சீசன்ஸ்லையும் எஃபர்ட் போட்டு கேப்டன் ஆனவங்களை பார்த்துருப்போம், ஆனால் கோலம் போட்டு கேப்டன் ஆன பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நான் பிளேயிங் சக்சஸ்ஃபுல் கேப்டனாக அந்த வீக்கில் ஒரு சில ஸ்ட்ராங் டெசிஷன்ஸை நேர்மையாக எடுத்து வீக்கெண்டில் அப்ரிசியேஷன்ஸும் வாங்கினாங்க. மற்றபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இம்ப்ரெஷனை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணுற அளவுக்கு இவங்க ஆக்ரோஷமாக விளையாடவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் பிக்பாஸே அடிக்கடி கொஞ்சம் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா அது இவங்க மட்டும்தான். இன்ட்ரோ ஏவியில் மட்டும் தோசை இஸ் மை ஃபேவரட், மூணு வேலையும் அதை கொடுத்தாலே நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்பெஷல் சலுகையாக ஓட்ஸும் சரி சிக்கன் சீசர் சாலடும் சரி ஏன் கிடைச்சது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க தான் வைக்குது. லேட்டஸ்ட்டாக பிக்பாஸ் கிட்ட இட்லி ஆர்டர் பண்ணதெல்லாம் இவர் பிக்பாஸா இல்லை பேலரான்னு நம்மளையே யோசிக்க வச்ச ஒரு தருணம் தான். 50 நாளில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வெயிட்டை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற டைமில் வெயிட்டை கெயின் பண்ண பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. மண்டேஸ்னு வந்தாலே போதும், இவங்க ஒன்று கிளீனிங் டீம், வெசல் வாஷிங் டீம் இல்லை பாத்ரூம் டீம்னு எல்லாத்துலேயுமே எதுலையாச்சும் நாமினேட் ஆவாங்க. ஆனால் வேலையே செய்யாமல் சேவும் ஆகிற அளவுக்கு சாமர்த்தியமான ஒரு பிளேயர்னால் அது இவங்க மட்டும்தான். ஹேண்ட்ஸ் ஆஃப் அலர்ஜினால் க்ளவுஸ் கொடுத்தா நான் கிளீனிங் பண்ணுவேன், வாஷ் பண்ணுவேன்னு சொன்ன இவங்க க்ளவுஸ் வந்த பிறகும் கிளீன் பண்ணியோ வாஷ் பண்ணியோ நம்ம அதிகமாக பார்க்கல. வேற என்னதான் பண்ணாங்கன்னு தேடி பார்த்தா ஒரு குழந்தை தூங்குற மாதிரி க்யூட்டாக எப்பவும் தூங்கிட்டே இருந்திருக்காங்க. பிக்பாஸை வசியம் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு நம்ம யோசிச்சா அங்கே தூங்குனா குலைக்கிற விலங்கையும் சேர்த்தே வசியம் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு நம்மளையும் யோசிக்க வச்சுட்டாங்க. அதை மீறி குலைச்சா அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. நீதிமன்றம் டாஸ்க்ல வீட்டில் இருக்கிற கப்ஸ் மிஸ்பிளேசிங்காக கதிர் போட்ட ஒரு பொதுநல வழக்கில் கெத்தா ஜட்ஜ் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண பிறகுதான் தெரிஞ்சது அந்த கேஸ்ல இருந்த முதல் குற்றவாளியே இவங்க தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல கொக்கு கண்டென்ட்ல ஓவியா ட்ரெண்ட் ஆனாங்க. இந்த சீசன்ல கொக்கை உடச்சி 64 கேமராக்கும் கியூட்னஸ் ஆன ஒரு சாரீஸை கேட்டு ஸ்பெஷலான ஒரு 4th ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ண வச்சு ட்ரெண்ட் ஆக்கப்பட்ட பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் சேரும். இப்படி இவ்வளோ சலுகைகளில் இத்தனை நாள் வாழ்ந்து வந்ததுனால இவங்களை கோட்டா குயின்சி அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ்லாம் செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அந்த ஹேஷ்டாகும் சோஷியல் மீடியாவில் செம்மையாக ட்ரெண்டும் ஆயிடுச்சு. இவங்களை பற்றி என்ன சொன்னாலும் சூப்பராக சொல்கிறதுக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. டிஆர்பி டாஸ்கில் எஸ்டிஆரோட மல்லிப்பூ சாங்குக்கு க்யூட்டான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்லேயே வேறு அழகான கண்டென்ட்லேயும் சில இடத்துல அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் பேசும்போதெல்லாம் சில பாயிண்ட்ஸு ரொம்ப வேலிடாகவே வைப்பாங்க. ராஜாங்கமும் அருங்காட்சியகம் டாஸ்க்கு இவங்களோட செந்தமிழ் பேசுகிற கேரக்டரை கடைசி வரைக்கும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வீக்கெண்டில் கமல் சார்
கட் சொல்ற வரைக்கும் அந்த கேரக்டர்ல அவ்வளோ அழகா செந்தமிழியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நீதிமன்றம் டாஸ்க்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிளேயரான அசீம்க்கு அகேன்ஸ்டா ஒரு லாயரா ஆஜரான இவங்க ரொம்ப லெஸ்ஸான ஒரு டைமை எடுத்துட்டு பர்ஃபெக்டான பாயிண்ட்ஸை வாதம் பண்ணி அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. கியூட் ஏஞ்சலான இவங்க இப்போ சமீபத்தில் கூட கதிர் கூட டெய்லி ஒரே மாதிரி கலர் காஸ்ட்யூம் போடுற அந்த மேட்சிங் கண்டென்ட்டும் சரி, இல்லை அவரை பார்த்து குட்டியை ஒன்று ஃப்ளர்ட் பண்ணுற ஒரு கண்டென்ட்டும் சரி, பார்க்க செம்மையாகவே இருந்துச்சு, க்யூட்டாகவும் இருந்துச்சு. வீக்கெண்ட்ஸில் மெழுகு பொம்மை மாதிரி அலங்கரிக்கும் ஹவுஸ்மேட்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. இப்படி சிறப்பாக சில விஷயங்களை மட்டுமே பண்ணாலும் சிரிப்போட பல நாள் எப்படியோ ட்ராவல் பண்ணிட்டாங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் க்யூ ஸ்கொயர். இந்த வாரம் ஓடி விளையாடி ரெஸ்ட் எடுத்த கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் பெட்டு செந்தில் ஒளிஞ்சு விளையாடி ரெஸ்ட் எடுத்தவங்க இவங்க தான். குயின்சியோட மைண்ட் வாய்ஸு கோட்டா முடிஞ்சிட்டு போட்டான்னு கேட்க மக்கள் போயிட்டு வா டாட்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்களுக்கு நாங்கள் ஒன்று மட்டும்தாங்க சொல்ல ஆசைப்பட்றோம். பிக்பாஸில் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆக யூனிவர்சல் ஸ்க்ரீன் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த பயண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட யாரோட பயண வீடியோக்காக நீங்க அவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.